குழுங்கார வந்துட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஓடி வரைஞ்ச யார் சும்மா பேசுனா சரி சாப்பிடுங்க மக்கா அடுப்பு கிட்ட எல்லாம் சோத்தை சிந்தி போடுறாங்க பானையில இருந்து சிந்தாம சோற மெதுவா எடுத்து வைக்கணும்னே சரி மா நாங்க பாத்துக்கிடுவோம் சின்ன புள்ளையில மாதிரி சொல்லிட்டே இருப்பா எட்டி அடுப்பங்கர கதவு பூட்டி போட்டுட்டு இங்க வந்து இருங்க ஏதோ பூனை இன தெரியாது எம்மா ஆட்டம்மா எட்டி வரதுக்கு முன்னா சண்டையில போடுறாங்க சரி சரி நீ பாத்து போமா சின்ன பண்ணு ஏ சின்ன பண்ணு என்ன உமா சின்ன பண்ணு பாத்தியா நம்ம நாலு வேற தவிர ஆமா உமா அத நானும் பாத்துட்டு இருக்கேன் இந்த வாட்டி யாருன்னா வரலையா அவங்களுக்கு எல்லாம் சின்ன பொண்ணு ஆமா ஏன் வரலைன்னு கேட்டா எப்பவுமே வேலை வேலைங்க நம்ம இன்னும் வேலை எல்லாமே வண்டி இருக்கா ஆட்டுக்கு இந்த வாட்டி ஃபைனை போட்டுருவோண்ணா சின்ன பொண்ணு அங்க பாரு இந்த வாட்டி லட்சுமி வரல பார்த்துக்க ஆமா எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளையை விட்டுறிய இன்னைக்கு அந்த பிள்ளை வந்தாலும் ஃபைனை போட்டுருச்சு சின்ன பொண்ணு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டியே வாரம் நேரம் போய் இருங்க புமாரி மாமா எக்க அவ எதுக்கு ரூபாய் தந்துட்டு போக சொல்லுங்க ஃபைன் உள்ள பிரதர் மியாவி அம்மா அனுப்பி விட்டுருக்கா என்ன சின்ன பண்ணு ஐ அம்மா வேலைக்கு போய்ட்டானா யான்ட்ட அந்த புள்ள ரூபாய் கொண்டு வந்துச்சு நான் தான் கூட்டி அவ லட்சுமி பத்தி உங்களுக்கு தெரியாது அவ எதுலயும் சேரைய மாட்டா பெரிய இதுல அங்க எங்க அவளுதான் வேலை இருக்க மாதிரி சுத்திட்டு திரிவா நம்ம என்ன சும்மாவா அங்க வந்து இருக்கோம் நானும் தான் என் பச்சை பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன வேலை இல்லன்னு நினைக்கிறிய எல்லாரும் வந்தாச்சா வராத வீலுக்கு போட்டு ஃபைன் போடுங்க வசந்தி இருக்கேன் ராமலட்சுமி வரல கோமதி வரல சாந்தினி வரல சுமதி வரல சரண்யா வரல வேற யார் வரல சொர்ணக்கிளி அனுசியா யாருமே வரல சரி இப்ப உறுதிமொழி சொல்லுங்க நாங்கள் வாரம் வாரம் வாங்கிய கடனை தவறாமல் கட்டுவோம் எங்களில் ஒருவர் கடனை கட்ட தவறினால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கடனை அன்றே கட்டுவோம் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அதனை சரி செய்வோம் கடன் பெறுவது மனித உரிமை அதனை தவறாமல் கட்டுவது எங்கள் கடமை என்று உறுதி கூறுகிறோம் என்ன நீங்க வரதுக்கு முன்னே எல்லாத்தையும் ஒய் புரிச்சிட்டேன் எண்ணி பாருங்கனே கரெக்டா நீ சரி யாரெல்லாம் வரலையோ உங்களுக்குலாம் எல்லாம் பார்த்து கரெக்டா பையன் போடுங்க ஆ சரி நே சரி ரணியக்க உங்களுக்கு ஃபைன் பைசா மட்டும் 25 ரூபாய் கிடக்கு சின்னமணி போன வாரம் தான எல்லாரும் கண்டு பிடிச்சேன் போன வாரம் ஒட்ட கேட்டனா எதாவது பாக்கி இருக்கா நீ நீ இல்லன்னா எக்க போன வாரம் தான் இல்லனே இது அதுக்கு முன்ன உள்ளது சின்னமணி இப்ப 5 6 வாரமா நான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் வேற எங்க இருந்து ஃபைன் உள்ள எனக்கு எக்க அப்ப நான் என்ன பொய்யா சொல்லியேன் இல்ல சின்னமணி நீ மாத்தி எழுதிப் பையா நல்லா பாரு வசந்தியக்க நீங்க வேணா வந்து நோட்ட பாருங்கக்க அப்படியே பேர் நேர் ரூபாய் எழுதி இருக்கேன் பாருங்க சின்ன பொண்ணு அது ராணி இல்ல சின்ன பொண்ணு ரமணி ஆமா ரமணி ஏக்க ராணி நினைச்சிட்டங்க சரி சின்ன பொண்ணு லட்சுமிக்கு எவ்வளவு ரூபாய் பைன் கிடைக்குன்னு சொல்ல வாமா வாட்ட பூமாரி உங்க அம்மா இன்னையோடு சேர்த்து 60 ரூபாய் ஃபைன் கிடக்குன்னு சொல்லுன சின்ன பொண்ணு இன்னைக்கு எதுக்கு சின்ன பொண்ணு ஃபைன் போடியா அத அந்த பிள்ளை வந்திருக்கல ஏக்க அந்த பிள்ளை வரதுல கணக்கு கிடையாதுக்கு அப்பதான் நானே என் சின்ன பிள்ளையை விட்டுட்டு வீட்லயே இருப்பனே

நீ இப்படி பையன்கிட்ட இன்னைக்கு விட்டுட்டாங்கய்யா அச்சு வழியே நான் வச்சுக்கடா வைட்டுங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடல அவன் இனிமேல் வந்துட்டு சண்டைக்கு வரக்கூடாது அப்படி பேசி விட்டுரு சும்மா இருங்க என்ன வாரா கிட்ட வந்துட்டோளோ அப்ப ஏதா பேசணுமா ஆ ஏக்கு ராமலட்சுமியும் கோமதியும் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா வச்சு ரெண்டாயிரத்தி நானூறுவா தந்து விட்டாளோ கொடுத்துடுங்க ஏ சின்னபடி நான் குளிர் வர முடியல தானே ஏன் மோட்ட கொடுத்து விட்டேன் ஏன் போகலை அனுப்பி விட்டுட்டேன் ஏன் அடிக்க வச்சுட்டா போங்க போகலை அவ்வளோ அதுக்கு ஏன் அம்மா வரல ஃபைன் போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதுக்கு அவ்வளவுதானா நான் என்ன செய்ய முடியும்

நீ என்ன சும்மையா ரோபட்டா ரோபட்டை ரோபட்டைங்க அதுக்கு முன்னினே வரணும் ஃபிரண்ட் ராமலட்சுமி கோமதி அவளுக்கு நார் போடலையா? எங்க கிட்ட இந்த நேரல நிக்கறியே அவளெல்லாம் என்னையக்காவது குளுவுக்கு வந்திருக்கலாமா? நான் கரெக்டா ஃபைன் போடவே செய்வேன் எல்லாரும். நீ போடு நீ போட்டுட்டு நீனே கட்டு. நான் கட்டணும்? நீ கெட்டு இல்லன்னா கட்டாவளியா போ. நான் போடிட்ட போட்டுட்ட தான் இருப்பேன். போடு நீ எவ்ளோதான் ஃபைன் நீ நானே என்ன வருது வரானே பாத்தியா? எத்த அவ போக்கத்தாலே பயமாலாக்க இருக்கு எங்க மாமியார்ட்ட போய் எதையும் சொல்லி கொடுத்துருவாள ஒண்ணுக்கு ரெண்டா எங்க வீட்டு கருவி அன்னைக்கு அடிச்சு அடியிலேயே ரெண்டு கையும் தூக்க இவளுக்கு கிடந்து இப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு கிடந்து கிடக்க